ஓ மை காட், என்னால நம்பவே முடியல. இந்தியாவில் நான் பண்ற இதே விஷயத்த யூகேக்கு போயிட்டு என்னால பண்ணவே முடியாது. ஸோ இந்தியாவில் லைசன்ஸ் இருக்கிற வரைக்கும் இது எங்கள் அப்பா காரு இல்லைன்னா என்னோட ஒன்று விட்ட சித்தப்பா காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க கன்சர்னோட நான் எடுத்து ஓட்டலாம் இல்லை. பட் லண்டன்லாம் அப்படி சுத்தமாக பண்ணவே முடியாது. ஸோ யூகே பொறுத்த வரைக்கும் நான் பொண்ணாக இருந்தாலும் சரி, நான் யாராக இருந்தாலும் சரி, அப்படியும் நான் லண்டனில் போயிட்டு எங்கள் அப்பா காரை நான் எடுத்து ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த காரில் வந்து நான் இன்ஷுர்டாக இருக்கணும். ஸோ இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட லைக் அதாவது 60,000 3 லட்சம் வரைக்கும் கிட்ட போவோம் நம்ம இன்சூரன்ஸ் அந்த கார் ஓட்டுறதுக்கு. இல்லை இப்போதான் எங்கள் அப்பா சொல்லி எனக்கு தெரியும் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அதெல்லாம் இருக்குன்னு. முன்னாடி அதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, பிகாஸ் லண்டனில் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. ஆனாலுமே ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கெல்லாம் வந்து நமக்கு இன்ஷூர் பண்ணிக்கலாம். பட் அங்கே எங்கே கேட்ச் இருக்குன்னா, ஒரு கார் இருந்தால் அதுக்கு வந்து 3 பேர் தான் வந்து இன்ஷூர்ட் ஆயிருக்க முடியும், அப் டு 3% அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் எங்கள் அப்பா அம்மா அவ்வளோதான், இப்போ எனக்கு அண்ணா அக்காலாம் இருந்துச்சுன்னா அவங்க ப்ராப்ளி வேற கார் தான் வாங்கணும். இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு என்னடா அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ரீசெண்டாக நிறைய கேஸ் வருது இல்லை, நான் வண்டி ஓட்டல இவங்க தான் ஓட்டினாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இந்த ட்ராமாவே நடக்காது. ஒரு கார் எடுத்துருந்தா நீங்க தான் ஓட்டிருப்பீங்க அப்படின்னு கரெக்டாக போலீஸ் கண்டுபிடிச்சி உங்க வீட்டுக்கு வந்து நின்றுவாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா அப்படியும் நான் ஓட்டல நீ ஓட்டல அப்படின்லாம் கன்ஃபியூஷன் வந்தா காருக்கெல்லாம் ஒரு ப்ரையாரிட்டி டிரைவர் இருப்பாங்களே அந்த ஃபர்ஸ்ட் டிரைவர் அவங்களதான் வந்து பிடிப்பாங்க. நீங்க ஏன் உங்க கன்சென்ட் இல்லாம உங்க கார் அங்க கொடுத்தீங்க அப்படின்னு வந்து பிடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க அத்தை வீட்டுக்கு போகும்போது என்னது உங்க பையன் உங்க கார் எடுக்க கூடாதா என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் போக போக வந்து ஓகே இது எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தோணுச்சு. ஸோ யூகே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், உங்க கார் இன்சூர்டா இருக்கணும், ரோட் டாக்ஸ் எல்லாம் கட்டிருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் வந்து எங்க அப்பா கார் எங்க அம்மா கார் அப்படின்னு உங்களால எடுத்து ஓட்ட முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. இதை கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னடா இது அப்படின்னு இருந்தாலும் போக போக நீங்க அந்த ரியாலிட்டி வந்து புரிஞ்சுப்பீங்க. பட் இந்தியால வந்து இதை அப்படியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா கூடிய சீக்கிரம் எல்லாம் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா வந்துச்சுன்னா இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும், லைக் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் யார் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது எல்லாம் ரொம்ப ஈஸியா வந்து ஆகும்.